வந்து இதே கேள்விகளை வந்து நீங்க வந்து முடிஞ்சா அவங்க கிட்ட கேட்டிங்கனா அவங்க வந்து வேற மாதிரி பேசுறாங்க மீடியால யூடியூப் முன்னாடி வந்து தொடப்ப கட்டைய வெச்சிட்டு நான்சென்ஸ் பேசிட்டு பேசுறவங்க மீடியா தொடர்பு கொண்டு அவங்க கிட்ட ஜூம் கால்ல இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்க ரொம்ப சாந்தமா ரொம்ப சிரிச்சிட்டு அவங்க வீடு எங்க இருக்கு தெரியும் சார் அப்படினு சொல்லி சொல்றாங்க சோ மொத்தத்துல இது வந்து டு பி ஆனஸ்ட் வித் யூ சில பேர் என்கிட்ட வந்து கேக்குறாங்க சில சில நேயர்கள் வந்து எழுதி இருக்காங்க கமெண்ட்ஸ்ல எழுதி இருக்காங்க பிக் பாஸ்ல ஏன் இப்படி நீங்க பேசுனீங்க பிக் பாஸ்ல ஏன் இவங்க இப்படி பண்ணாங்க அப்படி சில பேரை குறிப்பிட்டு பேசுறாங்க பிக் பாஸ்ங்கிறது ஒரு நிகழ்ச்சி டிஆர்பி காக கமர்ஷியல் அஸ்பெக்ட் காக ஒரு கேமுக்காக நாங்க கான்ட்ராக்ட் போட்டு உள்ள போய் இருக்கோம் அங்க சில விஷயங்கள் டாஸ்க் னு பண்ணுவோம் அங்க நிறைய விஷயங்கள் நாங்க வந்து அவுட் ஆஃப் ஒரு ஸ்கிரிப்ட் நாங்க ரெடி பண்ணி நாங்க ஒரு விஷயம் கேம் ஆடிட்டு இருக்கோம் இது ஜெயிக்கிறதுக்கான போட்டி பிக் பாஸ் அதுக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே கிடையாது தட் இஸ் நாட் ரியாலிட்டி ரியாலிட்டி ஆஃப் லைஃப் நாட் அவர் லைஃப் சோ அதே மாதிரி இந்த லேடி இது வந்து அவங்க லைஃப் கிடையாது அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு போர்வை அவங்க பண்ற தவறான தொழிலுக்கும் பல தவறான தொழில் செலுத்த ஒரு லேடிங்கறனால இவர் உண்மையை சொல்லல நான் கூட வந்துட்டு யோசிக்கிறேன் ஏன் சொல்லலன்னு பட் அந்த அளவுக்கு எங்களுக்கு டீசன்சி இருக்கு அந்த பொம்பளையோட கேரக்டர் என்னன்ற ஃபுல் பேக்ரவுண்ட் எனக்கு தெரிய வந்துருச்சு ஆதாரம் இருக்கு அந்த அளவுக்கு கலாச்சாரம் சீரழிவுன்னு மட்டும் அந்த பொம்பளை சொல்லிச்சுன்னா சத்தியமா சொல்றேன் போலீஸ் ஹேஸ் டு டேக் ஆக்ஷன் பிகாஸ் எந்த அளவுக்கு அவர் தவறான ஒரு லேடின்னு சொல்லி எல்லா வந்து விஷயங்களும் கேரக்டர் வைஸ் எங்களுக்கு தெரியும் என்ன தொழில் நாட் ஓன்லி கஞ்சா லாட் ஆஃப் அதர் திங்ஸ் இஸ் டூயிங் ஓகே வெரி வெரி வர்ஸ்ட் கேரக்டர் ஸோ எனிவே ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு தட் ஸோ அது ஒரு போர்வையை யூஸ் பண்றதுக்கு இதை வந்து ஒரு இது ரெண்டாவது டிஆர்பி வேணா பணம் யூடியூப்ல இன்னைக்கு பணம் சம்பாதிக்க முடியும் அதனால தான் யூடியூப் சேனல் எல்லாரும் ஆரம்பிக்கிறாங்க நீங்க ஏன் மீடியா வந்து ஒர்க் பண்றீங்க உங்களோட தொழில் நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒர்க் பண்றீங்க இட் இஸ் நாட் சோஷியல் சர்வீஸ் சிமிலர்லி அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒருத்தரை என்ன வேணா வார்த்தை பேசலாம் கொலை பண்ணுவேன் மூஞ்ச உடைச்சிருவேன் கிழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அவங்க பண்றாங்க ஏன்னா போலீஸ் வந்து இமிடியட்டா இப்ப ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்புறாங்க போலீஸ் கிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணது ஒன்னே ஒன்னு அசிஸ்டன்ட் கமிஷனர் சம்பத் சார் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணது நெக்லிஜென்ஸ்னால போலீஸ் நெக்லிஜென்ஸ்னால நிறைய விஷயங்கள் தவறுகள் நடக்குது சார் இந்த கேஸ்லயும் அது நடந்துட கூடாது எல்லா உயிருமே முக்கியம் அது கொரோனானால போற உயிர் மட்டும் கிடையாது ஹார்ட் அட்டாக்லயும் சூசைட்லயும் டிப்ரெஷன்ல வந்து நெஞ்சு வெடிச்சு ஹெமரேஜ் வந்து சாவறவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க கொரோனால சாவறவங்க விட சோ கொரோனால மட்டும் தான் இப்ப சாவணும்ன்றது சீசன் கிடையாது அதுதான் நான் போலீஸ் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அவங்க எதுக்காக இப்படி பண்றாங்க கூட்டிட்டு வந்து விசாரிச்சு டைவர் செஞ்சு இமிடியட்டா எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுங்க இதுக்கான தகுந்த நடவடிக்கை எடுங்க அப்பதான் இந்த மாதிரி பயம் வரும் சொசைட்டில சைபர் புல்லிங் நிக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து சாடிஸ்ட் இருக்காங்க கமெண்ட் எழுதுறவங்களே அவ்வளோ தவறான வேர்ட்ஸ் எழுதுறவங்க இருக்காங்க நீங்களே படிச்சிருப்பீங்க இதெல்லாம் ஒரு நார்மல் பீப்புள் எழுதுறது கிடையாது இது பணம் செலவு பண்ணியும் பாட்ஸ்ல பண்றாங்க சில மக்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து மனசுல வந்து ஒரு கொடூரமான எண்ணங்கள் இருக்கு இதெல்லாம் தவறா இருக்கு தயவு செஞ்சு இதுக்கு வந்து ஒரு நடவடிக்கை எடுங்கன்னு நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அவங்க டூ டேஸ்க்குள்ள 100% நான் எடுத்துக்கிறேமான்னு சொல்லியிருக்காரு நான் ஒரு ஃபேமிலி மேனா ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் என்ன குழந்தைங்க இருக்காங்க நான் ஒரு சிங்கிள் மதரா ரொம்ப போராடிட்டு இருக்கேன் இதுக்கும் மேல என்னால யாருக்கிட்டயுமே வந்ததுன்னு போய் நிக்க முடியாது தயவு செஞ்சு இதுக்கு இமிடியட் ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஐ அம் அ ஸ்ட்ராங் உமன் ஓகே நான் எதுக்குமே அவ்வளவு சீக்கிரம் அசராத ஆள் தான் ஆனா நானும் ஒரு ஹியூமன் பீங் நானும் ஒரு பெண் எவ்வளவுதான் போராட முடியும் இந்த உலகத்துல இவ்வளவு கீழ்த்தனமான ஒரு மனுஷங்க இருக்காங்க இவ்வளவு கீழ்த்தனமான ஒரு மனுஷன் அந்த ரவீந்திரன் ஒரு மனுஷன் அவன் ஆம்பளை அவன் போய் வந்து பேசுறான்மோ மூஞ்ச உடைச்சிருவேன் இதை பண்ணிருவேனா அக்கான்றான் சி இவனெல்லாம் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில்ல தள்ளி வைக்கணும் தூக்கி போடணும் இவெல்லாம் படம் எடுக்கவே கூடாது ராங் இவ யார் பர்சனல் மேட்டர்ல பேசுறதுக்கு இங்க இப்போ இந்த வீடியோ ஒன்று பாருங்க இது ஒரு சின்ன கிளிப்பிங் நான் உனக்கு கொடுக்குறேன் இப்போ இதுதான் முக்கியமா இது வந்து ஒரு இவங்கக்குள்ள இருக்க டை அப்ப நான் காட்டுறேன் இப்ப பாருங்க ஆடியோ வந்து நான் எல்லாருக்கும் மீடியாவுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் தமிழ் கலாச்சாரம் ஒரு கணவர் ஒரு மனைவி அப்படின்னு சொல்றவங்க இங்க நல்லா பாருங்க